டேண்ட்ரஃப், ட்ரை ஸ்கால்ப் மற்றும் ஸ்கால்ப் சோரியாசிஸ் இந்த மூணு டேர்ம்ஸையுமே வச்சு பார்க்கும் பொழுது நம்ம அதிகமாக கேள்விப்பட்டது என்னமோ இந்த டேண்ட்ரஃப் அப்படிங்கிற இந்த ஒரு டேர்ம் தான். ஆனால் இந்த மூணு டேர்ம்ஸ்க்கும் இடையில், இல்லை இந்த மூணு கண்டிஷன்ஸ்க்கும் இடையில் நிறையா சிமிலாரிட்டிஸ் அப்புறம் டிஃப்ரென்ஸும் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் ஸ்ப்ரெட் தி நாலேஜ் அண்ட் லவ். நான் முகமது யஹ்யா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முகமது யஹ்யா ஸ்பீக்ஸ். ஃபர்ஸ்ட், டேண்ட்ரஃப், ஸ்கால்ப் சோரியாசிஸ், ட்ரை ஸ்கால்ப், இது மூணுக்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது மூணும் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். டேண்ட்ரஃப் அப்படிங்கிற இந்த ஒரு கண்டிஷன் பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமாக வரும் கம்பேர் பண்ணும்பொழுது. ஏன் அப்படின்னா, இந்த டேண்ட்ரஃப் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயில் இருக்குதுல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகி அந்த ஸ்கால்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை வந்து அப்படியே ஃப்ளேக்ஸ் அப்படியே மாற்றிடுது. ஃப்ளேக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா நான் இமேஜஸில் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஃப்ளேக்ஸ். இந்த டேண்ட்ரஃபை நம்ம சாதாரணமாக ட்ரீட் பண்ணணும்னா ஒரு மெடிக்கேட்டட் ஷாம்பூ இல்லை ஒரு ஆர்டினரி ஜென்டிலான ஷாம்பூ யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த டேண்ட்ரஃப் போயிடும். ஆனால் போகுமான்னு கேட்டோம்னா போகும், சம்டைம்ஸ் திரும்பவும் வரும். இது ஸ்கால்பில் மட்டும் வரும் அப்படின்லாம் கிடையாது, நம்மளுடைய ஐப்ரோஸ் அப்புறம் நம்மளுடைய அந்த பியர்டு முஸ்டாச் இதில் கூட வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த டேண்ட்ரஃப் அப்படிங்கிற கண்டிஷன் எப்போ அதிகமாக வரும் அப்படின்னா, இந்த கோல்டு அப்புறம் ட்ரையான சீசன்லாம் இருக்குதுல்ல, ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து டேண்ட்ரஃப் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் சொன்னேன்ல, இந்த டேண்ட்ரஃப் வந்து நம்ம தலையில் வந்து ஆயில்ஸ் வந்து நிறையா வர்றதுனால தான் அது பில்டப் ஆகி அப்படியே ஃப்ளேக்ஸாக மாறுதுண்டு. ஸோ இதுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் பார்த்தோம்னா மெலசீசியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபங்கஸ். இந்த ஃபங்கஸ் தான் அந்த ஆயிலை போய் அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த வந்து அந்த ஸ்கின்னை அப்படியே வந்து ஃப்ளேக்ஸாக மாற்றுறது. ஸோ இப்படி நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக ஃப்ளேக்ஸ் வர்றதுனால அந்த இடத்துல, ஐ மீன் அந்த தலையில் ரொம்ப இச்சிங், அரிப்பு ஏற்படுது. இந்த டேண்ட்ரஃப் கண்டிஷன் யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னா, ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும் தெரியுமா, அவங்களுக்கு வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு வரும் பொழுது ஆண்களுக்கு தான் பெண்களை விட அதிகமாக டேண்ட்ரஃப் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சில ரிசர்ச்சர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்களில் இருக்கக்கூடிய சில ஹார்மோன்ஸ் வந்து இந்த டேண்ட்ரஃப் வர்றதுக்கான சான்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, டிசீஸ் கண்டிஷன் இருந்தால் கூட இந்த டேண்ட்ரஃபை அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், இது நம்மளுடைய சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து அட்டாக் பண்ணும். அப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய கைகாலெல்லாம் அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அதான் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். இது வர்றதுனால கூட நம்மளுக்கு டேண்ட்ரஃப் சைடில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ரிஸ்க் ஃபேக்டர், ஏஜ். இப்போ நம்ம டேண்ட்ரஃப் இந்த கண்டிஷனை யார்கிட்ட காமனாக பார்க்குறோம், எந்த ஏஜ் குரூப் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து காமனாக பார்க்குறோம் அப்படின்னா, இந்த டீனேஜர்ஸ் அவங்களுக்கு தான் இது அதிகமாக வருது. அதற்காக வேண்டிய ரொம்ப வயதானவங்களுக்கு வராது அப்படின்லாம் எதுவும் நிச்சயம் கிடையாது. வரும், அவங்களுடைய பாடி கண்டிஷனை பொறுத்து அது மாறும். இந்த டேண்ட்ரஃபை வந்து நம்ம ஒரு மெடிக்கேட்டட் ஷாம்போ இல்லை சாதாரண ஒரு ஜென்டிலான ஷாம்போ யூஸ் பண்ணால் போயிடும். ஸோ அந்த மாதிரி டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணக்கூடிய ஷாம்பூஸில் என்னென்ன மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிங்க், பைரித்தயோன், அப்புறம் கீட்டோகோனேசோல், செலினியம் சல்ஃபைடு, கோல்டார் எட்ஸெட்ரா. இப்போ அடுத்து நம்ம ஸ்கால்ப் சோரியாசிஸை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்கால்ப் சோரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதாவது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய WBC ஒயிட் பிளட் செல்ஸோடைய வேலை என்ன அப்படின்னா, நோய்கள் வந்தால் அதை நம்ம உடம்பை வந்து பாதுகாத்துரும். இந்த நோய்களிடமிருந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்கக்கூடிய வேலை யாருக்கு இருக்குது அப்படின்னா, இந்த WBC ஒயிட் பிளட் செல்ஸ். இப்போது இந்த நோய்களை அட்டாக் பண்ணாமல் நம்மளுடைய பாடியவே அட்டாக் பண்ணிடும் இந்த WBC. ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த ஸ்கால்ப் சோரியாசிஸ் ஏற்படுது. நம்மளுடைய பாடி அட்டாக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸ் அதை போய் அட்டாக் பண்ணுது. இந்த ஸ்கால்ப் சோரியாசிஸ் அப்படிங்கிறது டேண்ட்ரஃப் மாதிரி இருக்காது, ஸ்கின்லேயே அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். சில சமயம் நம்மளுடைய அந்த கழுத்துக்கு பின்னாடி அந்த பேட்ச் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகலாம். இல்லை அப்படின்னா அந்த ஒயிட் பேட்ச் நம்மளுடைய நெத்தியில் வந்து அப்படியே முன்னாடி எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே வரலாம். சம்டைம்ஸ் இது காதுகளுக்கு பின்னாடி வரலாம், இல்லை இந்த எல்போ அப்புறம் கால்கள். ஸோ இதில் எல்லாம் ஏற்படுறது தான் இந்த ஸ்கால்ப் சோரியாசிஸ். ஸ்கால்பில் ஏற்படுறதுனால அது ஸ்கால்ப் சோரியாசிஸ். இந்த ஸ்கால்ப் சோரியாசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஷாம்பூ. ஸோ அந்த ஷாம்பூவில் என்ன இருக்கணும் அப்படின்னா, கோல்டார் இல்லை சாலிசலிக் ஆசிட்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஸ்கால்ப். இந்த ட்ரை ஸ்கால்ப் எதனால் வருது அப்படின்னா, நம்ம தலைக்கு வந்து ஈரப்பதம் அதிகமாக கிடைக்காததுனால வருது. நம்ம தலையில் இருக்கிற அந்த ஸ்கின் இருக்குதுல, அதுக்கு ரொம்ப கம்மியான அளவில் ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ட்ரை ஸ்கின் ஏற்படுது. இது வெறுமனே நம்ம ஈரப்பதம் கம்மியாக இருக்குது அதனால் அப்படின்லாம் கிடையாது, ஜெனட்டிக்ஸாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ட்ரையான ஒரு என்வயான்மெண்ட்டில் இருக்கும் பொழுது கூட இந்த ட்ரை ஸ்கின் கண்டிஷன் ஏற்படலாம். இந்த ட்ரை ஸ்கின்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேம் தான், நம்ம மைல்டான ஷாம்பூஸை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அதிகமாக இந்த கெமிக்கல்ஸை தலையில் யூஸ் பண்ணுறது, இந்த ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம என்னென்னமோ கெமிக்கல்ஸ் வந்து தலையில் ஆட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆயிரும். இதனால் கூட நம்மளுக்கு ட்ரை ஸ்கின் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில பேர் இந்த தலையில் ரொம்ப அதிகமான கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி, நான் வந்து ஹேர் இப்படி இப்போ இந்த மாதிரி ஸ்டைல் பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகும். அதோடைய எஃபெக்ட் இப்போ தெரியாட்டாலும் ஃப்யூச்சரில் மேபி தெரியலாம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தலையில் போட்டு அப்படியே தேய்க்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகுது. அப்படி ஸ்கின் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ட்ரை ஸ்கின் கண்டிஷன் ஏற்படும். இப்போ நம்ம டேண்ட்ரஃப், ஸ்கால்ப் சோரியாசிஸ் அப்புறம் ட்ரை ஸ்கின், இது மூணும் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம அதோடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்திருக்கும் புரிஞ்சிருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்டில் தென்.